நம்மளுக்கு பயிற்சியை எளிமை பண்ணி நம்மளுக்கு அப்படியே அப்படி அல்வா சாப்பிட மாதிரி கொடுக்குறாரு அட்டகாசமான கிளாஸ் எல்லாம் மாயை என்பதை முழுமையாக உணர்த்தியிருக்கிறார் இருக்கிறார் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுபகிருத் நாம சம்வத்சரம் சோபகிருத் நாம சம்வத்சரமாக மாறக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் புதன்தான் உங்கள் ராசி அதிபதி அந்த புதன்தான் உங்களுக்கு இந்த ஆண்டுடைய ராஜாவாக இருக்க போகிறார் ஸோ மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ராஜாவாக நீங்களே மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏன் அந்த வார்த்தை ராஜான்னு நான் உபயோகப்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாது பதவிகளை அடையக்கூடிய ஸ்தானம் ப்ரமோஷன்கள் அள்ளி குவியக்கூடிய ஸ்தானம் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய ஸ்தானம் ஆசைகள் அபிலாஷைகள் ஏக்கங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் ஏன்னா குரு ராகுவுடைய சஞ்சாரம் செவ்வாழை வீட்டில் உங்களுக்கு பயங்கரமான வெற்றி அடையக்கூடிய அதாவது அந்த வெற்றிங்கிறது இமாலய சாதனை படையக்கூடிய வெற்றி நான் சும்மா சொல்கிறதுக்காக ஏற்படல குரு ராகுன்னா பத்து மடங்கு குரு என்றால் மூணு ராகு என்றால் நாலு கிட்டத்தட்ட நீங்களே மல்டிப்ளை பண்ணி பாருங்க பன்னிரெண்டு மடங்கு முதன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு குரோத் ஏற்பட போகிறது பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய ஆம்பிஷன் எதுவாக இருந்தாலும் நடக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினோராம் இடங்கிறது எனக்கு எதிரியே இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அந்த பதினோராம் இடங்கிறது ஏன் அப்படி நடக்கும்னா யாரு கூட இருந்தாலும் சரி அன்கோ போடக்கூடிய வாய்ப்புகள் அன்கோ அப்படின்னா சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பாக்கியங்கள் பார்ட்னர்ஷிப்பில் நிறையா விஷயங்கள் ஆரம்பிக்கிறது தொழில் வளர்ச்சிப்படுவது மிகப்பெரிய ஒரு எதிரியை வெல்வது உங்கள் காம்பட்டீஷன் நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவீங்க அந்தளவுக்கு வந்து பயங்கரமான வெற்றியாளர்களாக மாறக்கூடிய காலகட்டம் என்ன கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில் லைஃப்பில் நீங்கள் எல்லாமே நடக்கும் நினச்சது எல்லாமே நடக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சகோதர சகளுடைய நட்பு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறது சுபகாரியம் நடக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன கவனமாக பார்த்துக்கணும்னா மெயினாக கால் முட்டி லெகமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துண்டா போகிறோம் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறோம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது பெண்களுக்கு பெண்களுக்கு நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருக்கணும் யார் கூட நட்பு இருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இருக்கோம் யார் நல்லவங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது கம்மியாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு உங்கள் சமூகத்துலேயும் உங்கள் சொசைட்டிலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபருடைய தொடர்பு கிடைக்கும் அதன் ரீதியாக உங்கள் லைஃப்பில் பனிரெண்டு மடங்கு குரோத் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிதுனராசி நண்பர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக நடக்கும் லைஃப்பில் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக வந்து வரவே வராது மிதுனத்துக்கு வந்து ஏன் நம்பிக்கை வராதுன்னா அந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தில் வச்சு உங்களை செஞ்சுருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கோம் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமம் மட்டும் கிடையாது அவமானங்களுக்கான ஸ்தானம் ஒரு நமக்கே தெரியாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸு மற்றவங்க நம்மளை ரொம்ப குத்தி பார்க்கக்கூடிய காம்ப்ளெக்ஸு நம்ம நல்லது பண்ணணும்னு போய் சொல்ல பண்ணலாம் அந்த இடத்துல நமக்கு அவமானங்கள் நிறையா மிச்சமாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை ஏற்படுறதுங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் ஏற்பட்டுன்னு சொல்லலாம் அதிலோட டபுள் ரிலீஃப் என்ன தெரியுமா அந்த குரு ராகுடைய கன்ஜங்ஷன் உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி கொட்டி கொடுக்கும் நிறையா பேருக்கு பாருங்கள் லாட்ரியில் லாட்டம் ஒரு திடீர் பம்பர் ஆஃபர் பம்பர் ஜாக்பாட்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அது எப்படி நடக்கும்ங்கிறது உங்களுடைய ஜாதகத்துடைய அந்த கிரக சூழ்நிலைகளையும் நிலைகளையும் பார்த்து தான் டிகிரி பார்த்து தான் சொல்ல முடியும் பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் மிதனத்துக்கு கண்டிப்பாக பழிக்கணும் நிறைய விஷயங்களில் வியாபாரங்களில் ஆட்டும் தொழிலாளிகளுக்கிட்ட ஆட்டும் லைஃப்பில் முக்கியமான ஆம்பிஷன் எதுவாக இருந்தாலும் அந்த ஆம்பிஷன் ஆசைகள் அபிலாஷைகள் எதுவாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் நிறையா பேருக்கு பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள்லாம் சும்மா டக்கு 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 நடக்கும் இன்னொன்று ராகு எப்போல்லாம் வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்கு போவாரோ அப்போ தான் உங்கள் லைஃப்பில் அதாவது இப்போ வரைக்கும் நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான்மா இனிமேல் தான் பிக்சர் ரியல் பிக்சர்னு சொல்கிற மாதிரி நிறையா படங்களில் சொல்லுவாங்க நான் இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா மிதுனத்துப்பட்ட பட்ட கஷ்டங்கிறது அவ்வளோ கஷ்டம் நிறையா பேருடைய மிதனராசி நண்பர்கள் அப்படி நாங்கள் பேசும்பொழுது அவங்க கஷ்டங்கள்லாம் கேட்டு எனக்கே ஒரு மாதிரி சங்கடங்கள் கொடுக்கும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நிறைய இடங்களில் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னொன்று மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு போயே நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க ஸோ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய பெரிய ஆம்பிஷன் பெரிய பெரிய வேலைகள் கண்டிப்பாக பிராப்தம் அடையும் இன்னொன்று குருவுடைய வீட்டில் ராகு வரதுனால வீட்டில் மாமியாருடைய பெரியவங்களுடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும் இரண்டு ஆறு பத்துக்கூடிய பாவகங்களில் மிகப்பெரிய ஒரு வல்லமை மிகப்பெரிய ஆளுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வேலைகளில் இருக்கும் அதனால் மிதுனராசி நண்பர்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் உண்மையாகவே சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனராசி நண்பர்களுக்கு நூற்றம்பது சதவீதம் சொல்லலாம் அவ்வளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க குழந்தைகள் வியாபாரிகள் தொழிலாளிகள் பெரியவங்க எல்லாமே சூப்பராக இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அமோகமான காலகட்டமாக அமையட்டும் மிதுனராசி நண்பர்கள் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லைஃப்ல எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி வணங்கி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினா பவந்து சமஸ்தன்மங்களி பவந்த்ரோனு உணவந்து ததாஸ்து நன்றி வணக்கம்